வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அதாவது சனி பகவான்னா யார், அவரை ஏன் நம்ம கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், ஆயுள்காரகன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, சனி தரக்கூடிய பலன்கள் என்ன, அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் சனி அப்படின்னு அவர் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் ஷேர் பண்ணுறேன், அதை போய் முதல்ல பார்த்துக்கோங்க. அப்போ சனி பகவானுடைய அந்த காரகங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் பொழுது 5ஆம் இடத்துல அடுத்து வந்து இந்த சனி பகவான் இருக்கிறப்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தும். அதாவது சனி பகவான் வக்ரமோ நீச்சமோ ஆட்சி உச்சம் இது மாதிரியான நட்பு பகை இப்படி இருக்கிறத வச்சு இந்த பலன்கள் வந்து ஏறக்குறைய மாறினாலும் பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். முதல்ல 5ஆம் இடம் அப்படின்னா என்ன, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஊர், பரம்பரை பரம்பரையாக உங்களுடைய இது ஊர் எதுவோ அதுதான் வந்து உங்களுடைய 5ஆம் இடம். உங்களுடைய குலதெய்வ கோயில் 5ஆம் இடம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் 5ஆம் இடம், உங்களுடைய காதல் வாழ்க்கை 5ஆம் இடம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே வந்து 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி வந்து அந்த சூதாட்டம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இதையும் ரேஸு சூது இதையும் குறிக்கும். காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேஷம் லக்னமாக இருக்கிற பட்சத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்ம வீடு இல்லையா, காலபுருஷனுடைய 5ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு. ஸோ உங்களுடைய லக்னப்படி 5ஆம் இடம் எந்த வீடாக வேணாலும் வரலாம். இப்போ இந்த 5ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்காந்தார்னா என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல வந்து புலிப்பாணி சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பாடலை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க புலிப்பாணி ஜோதிடம் 300 அப்படிங்கிற நூலில் வர 165வது பாடல் இது. சொல்லுகிறேன் 5க்கு கிளேசனாவன் சுயதேச பரதேச வாசம் செய்வன். அதாவது என்னென்னா 5ல வந்து சனி பகவான் இருந்தாருன்னா உங்களுடைய உள்நாட்டிலேயே பரதேசம் போகிற நிலைமை ஏற்படும். அதாவது உள்நாட்டிலேயே பரதேசம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் வந்து இப்போ புனேலையோ இல்லை டெல்லியிலையோ போய் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை பாம்பேலையோ இது மாதிரி உங்களுடைய அந்த கால தேசம் இருக்கு இல்லையா, உங்களுடைய அந்த இருப்பிடத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் போய் வெளியூரில் போய் இப்போ நீங்கள் வந்து ஒரு அசாமில் போயிருக்கீங்க டெல்லியில் போயிருக்கீங்க அது மாதிரியான ஒரு நிலையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தினா அதுதான் சுயதேச பரதேசம் சரிங்களா. உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பூர்வீகம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ 5ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்காரும்போது உங்களோட பூர்வீகத்தை விட்டு உங்களை விலக்கி வச்சுருவார். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய உள்ளூரில் செட்டில் டவுன் ஆக முடியாது, வெளிநாடுகளாகவும் இருக்கலாம் இல்லை குறைஞ்சபட்சம் உங்களுடைய சுய அதாவது இப்போ ஒரு தமிழ்நாடு அப்படின்னாக்க அப்படியே நேர் எதிராக வந்து ஏதோ ஒரு ஒரு ஊரில் ஒரு 800 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அந்த பக்கம் டெல்லி மாதிரி அசாம் மாதிரி குஜராத் மாதிரி ஊரில் போய் நீங்கள் செட்டில் ஆகிற ஒரு நிலமை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்து வந்து வில்லுகிறேன் விதி குறைவு மெலிந்த தேகன், அதாவது பூர்வ புண்ணியம் கெடும் பொழுது அவர்களுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த ஆயுள் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்கிறது இல்லை, அதாவது தீர்க்க ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இருக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா 5ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய சனி உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, அடுத்து 2ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. இந்த 2, 7ங்கிறது மாரகஸ்தானங்கள். ஸோ அந்த மாரகஸ்தானங்களை அவர் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியமும் கெட்டு மாரகஸ்தானங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்மம் ஏற்படும் பொழுது இது மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு மத்தியம ஆயுள் இருக்கிற ஜாதகர்களாக இவங்க பெரும்பாலும் இருக்காங்க. ஆனால் இது வந்து லக்னாதிபதியோட நிலையை பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மாதிரியான ஒரு நிலையில் இருந்து இல்லைன்னா ஒரு நட்பு வீட்டில் ஆட்சி உச்சமாக இருந்து இந்த சனி பகவானை பார்த்துடுறாரு, இல்லை வந்து குரு பகவான் வந்து ஒரு ஆட்சி உச்சம் மாதிரியான இடம் சுயசாரம் மாதிரியான ஒரு நிலையில் இருந்து இந்த சனியை பார்க்குறாரு, இல்லை சனி பகவான் அந்த 5 குடைய கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இவரு கூடயே சேர்ந்து ஆட்சி பலம் பெறும் பொழுதோ இது மாதிரி நிறைய விதி விலக்குகளும் இருக்குது. ஒரு திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்காம நம்ம வந்து உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது. ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க இது மாதிரி இருக்குங்கிறத இந்த லக்னம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறப்ப அவர் பார்க்கும் பார்வைகளையும் இருக்கும் இடத்தையும் வச்சு சொல்கிற ஒரு பொதுவான விஷயம்தான்.
ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன சொல்கிறாருனாக்க, விளங்குகின்ற புத்திரரும் பறந்து போகும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கிற இடம் அப்படிங்கிறதுனால இந்த 5ஆம் இடத்துல போய் சனி உட்காரும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய கர்மா இருக்குங்க. இப்போ இது மாதிரி ஆட்களுக்கு என்னென்னா, அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் போகவே மாட்டாங்க. இல்லைன்னா குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. இவங்களுடைய குலதெய்வம் எதுன்னே உங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இவங்களுடைய அப்பா காலத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க சொல்லாமே போயிருந்துருப்பாங்க. இவங்க அப்பா தாத்தா காலத்துலேயே வந்து குலதெய்வம் வந்து மறைஞ்சு போயிருக்கும், அதாவது இவங்களுக்கு தெரியாமையே போயிடும். நிறைய பேர் என்னோடய குலதெய்வம் என்னன்னு தெரியல, அதனால் நான் வந்து இவங்களை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டேன், அவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் வந்து ஜோதிடர்கள்ட்ட அணுகிறவங்களும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடய குலதெய்வம் என்னன்னு தெரியலைங்க, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அவர்களுடைய பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க, அவர்களுடைய அந்த தந்தை வழி சொந்தங்கள் கூட வந்து பெரிய டச்சில் இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பாங்க, அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டி உருவாயிருக்கும், அப்படியே அவர்களோட நட்பு ஓட்டம் ஒரு சின்ன நட்பு ஓட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்க்கை வந்து வேற, அதாவது சொந்த பந்தம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இவங்க விலகி செல்லக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்து வந்து புள்ளுகிறேன் பெரியோர்கள் கண்ணுற்றாலும் பூதலத்தில் அதிகாரி பெரியோர் நேசன். அதாவதுங்க 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த இளமை காலத்தை குறிக்கும் சரிங்களா. அப்போ இளமை காலம் அது ஒரு விளையாடுறது, அதாவது 5ஆம் இடம் தான் வந்து விளையாட்டை வந்து குறிக்கிற இடம். வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் போய் ஒரு வாலிபால் விளையாடுறது, டேபிள் டென்னிஸ் விளையாடுறது, இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் தான் சொல்லணும். ஆனால் இவங்க 5ஆம் இடத்துல போய் சனி உட்கார்றப்ப அந்த இடம் வந்து மெச்சூர் ஆகுது, அந்த இடம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த சில குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போய் பெரியவங்கக்கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசுறது, பெரியவங்க கூட வந்து நேரத்தை செலவிடுறது, அவங்க சொல்கிற அறிவுரைகளை கேட்டுக்கிட்டு சின்ன குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு புத்திசாலித்தனமான அறிவாளிகளாக இருப்பாங்க பார்த்திங்களா. அது மாதிரியான ஆட்கள் இவங்க இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து உங்கள் குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா சில பசங்க இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா இப்போ பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இருக்காங்கன்னா அவங்களாம் சேர்ந்து விளையாடுறது, ஊர் சுற்றுறது, இப்படி இருக்கிற ஒரு கூட்டத்தில் யாராவது ஒரு பையன் பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி மாமா அத்தை மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்ககிட்ட போய் நெருங்கி பழகுவாங்க, அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, இந்த வாழ்க்கையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப இளமையிலே கற்றுக்கிட்டு ரொம்ப, அதாவது இளமையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவு முதிர்ச்சி அடைகிற ஒரு நபர்கள் இருப்பாங்க இல்லையா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பத்தில் அது மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டிருக்கும், அதாவது 5ஆம் இடத்துலேயே இருக்கும். இல்லைனா 5ஆம் இடத்தை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து தன்னுடைய 3, 7, 10 பார்வைகளில் பார்த்தாலும் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு பொருந்தும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு, பூதலத்தில் அதிகாரி பெரியோர் நேசன். அதான் நான் சொன்னேன், பெரியோர் நேசன் அப்படின்னா என்னென்னா, இது மாதிரி தன்னோட வயதில் முதிர்ந்த இவர்களுடைய நட்பு வட்டமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய சம வயதுக்காரர்கள் கூடயோ இவர்களுடைய இவர்கள் வயதிலிருந்து சிறிய வயதிலிருந்து கூட இவங்களோட நட்பு வட்டம் இருக்காது. இவங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 25 இருக்கும், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குலாம் பார்த்தீங்கன்னா 40-45 இருக்கும். அது மாதிரி ஆட்கள் கூட தான் தினம் பழகுவாங்க, பேசுவாங்க, வெளியே போய் உட்காந்து ஒரு டீ ஷாப் போகிறது, ஒரு காஃபி சாப்பிட்டு பேசிட்டு வர்றது, இவங்க வீட்டுக்கு வர்றது போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க வயதுலேருந்து முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை விட வயதில் முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து தெரியாது. ஏன்னா ஆப்வியஸாக ஒரு பொண்ணு வந்து அவருடைய வயது முதிர்ந்த ஒரு கணவர், ஒரு 5 வருடங்களோ 7 வருடங்கள் வித்தியாசத்தில் திருமணம் செய்தாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் ஒரு ஆணுக்கு வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கிறப்ப என்ன மாதிரி நடக்கும்னு கேட்டிங்கன்னாக்க, இவரோட வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்கிற ஒரு நிலை வரும். அதாவது இவருக்கு அதுதான் விருப்பம் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வயதில் முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்து இவருடைய வாழ்க்கையை வந்து நடத்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்னன்னாக்க, இவரை விட வயதில் முதிர்ந்த ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் செய்யும் நிலை ஏற்படும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நல்லதொரு திசை புத்தி பொருளும் சேரும் நலமறிந்து செப்புவாய் சனிக்கு தானே. அதாவது திசாபுத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு பொருள் சேர்க்கையில் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நான் முதவே சொன்ன மாதிரி அந்த 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால
தொழில் கூட்டாளிகள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கலத்திரம் தொழில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நல்லபடியாக அமைய ஆரம்பிக்கும். திருமணம் இவங்களுக்கு வந்து லேட் மேரேஜுங்க, தாமத திருமணம் நடக்கக்கூடியவர்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது தாமதமாக குழந்தை பாக்கியம் ஏற்படணும், தாமதமாக குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னா தாமதமாக திருமணமும் நடக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு நல்ல விஷயம். இப்போ சில பேர் 25 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு 32 வயசு வரைக்கும் குழந்தை இல்லைன்னு கோயில் கோயிலாக ஏறி இறங்குறது மன வருத்தத்தில் இருக்கிறத விட ஒரு 32-33 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் பொண்ணு தேடிட்டு இருந்துட்டு கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இதை கம்பேர் பண்ணுறப்ப அது பரவாயில்ல இல்லையா? இது மாதிரி உங்களுக்கு அமையும். ஒரு லேட் மேரேஜ் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உடனே கிடச்சிரும். திருமணம் ஒரு 33 வயதில் நடக்கும். ஏன்னா சனி எப்பயுமே தான் உட்கார்ற இடத்த வந்து விருத்தி தான் பண்ணுவார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் உண்டு, ஆண் பெண் குழந்தைன்னு எல்லா அதாவது பரிபூர்ண குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் என்னென்னா திருமணம் வந்து லேட் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் திருஷ்டியால் பார்வையால் பார்க்கறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் திருஷ்டியாக வந்து 7ஆம் பார்வையில் வந்து சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், ஒருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள். அடுத்து அவங்களுடைய நெட்ஒர்க்கிங். இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க நான் என்ன சொன்னேன், இவர்கள் வந்து சிறு வயதிலேயே வந்து தன்னுடைய வயது முதிர்ந்து பெரியவர்கள்ட்ட பேசுவாங்க, அது மாதிரி சொன்னார் இல்லையா. ஸோ இப்போ இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னாக்க ஒரு கருத்து செறிவுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு விஷயங்கள் ஒரு நபர்கிட்ட தான் இவங்க முதல்ல பழகுவாங்க. சும்மா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கப்ப இவங்களாம் வந்து இந்த கிரிக்கெட் கூட பார்க்க மாட்டாங்க, விளையாடவே போக மாட்டாங்கங்கிற. ஏன்னா 5ஆம் இடம் தான் ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த ஒன்டே மேட்ச்சு இந்த T20 நடக்குது இல்லையா, இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இன்றைக்கி மேட்ச்சு, இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், ஆஸ்திரேலியா மேட்ச்ன்பாங்க. ஆனால் அவங்களுடைய நட்பூட்டத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அழப்போப்பா அந்த கிரிக்கெட் அதாவது இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவார்ல, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார்ல, அவங்களுக்கும் 5ஆம் இடத்திற்கும் சனி சம்பந்தம் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் பார்வையை பார்க்குறப்ப இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூசி, எல்லாத்தையும் தன்னோட நட்பு ஓட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. 10 பேர்கிட்ட பழகிறாங்கன்னா இதில் யாருக்கு அறிவு முதிர்ச்சி இருக்குது, வயதில் இவங்களோட வந்து ஒரு முதிர்வும் இருக்கணும், அதே சமயத்தில் அறிவு முதிர்ச்சி இருக்கணும். பேசுகிற விஷயங்கள் வந்து ஒரு தெளிவாக பேசணும், ஒரு கருத்து செறிவுள்ள ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இவங்க வந்து பழகுவாங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இப்போ இன்றைக்கி படம் பார்த்தியா, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது மாதிரி ஆட்கள் இருக்காங்கள்ல இவங்ககிட்டலாம் அவங்க பழக்கமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்க மாட்டாங்க. பார்த்தா நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துடுவாங்க. யார் வந்து ஒரு கருத்து செறிவுள்ள ஒரு ஜோதிடமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், எது அதாவது சப்ஜெக்ட் இர்ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட பேசுகிறதுனால இவங்களுக்கு ஒரு ஒரு அறிவு கிடைக்குது, ஒரு கருத்து சார்ந்த ஒரு விவாதமாக அது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் பேசுவாங்க. இவங்க பார்க்குற டிவி கூட பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விவாத நிகழ்ச்சி இது மாதிரி விஷயங்களை தான் பார்ப்பாங்க. வந்து ஒரு டிஸ்கவரி சேனல் மாதிரி ஒரு விஷயம், ஒரு அது மாதிரி. ஸோ எது ஒரு ஹிஸ்ட்ரி சேனல் மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று இவங்க வாழ்க்கைக்கு அதிலேருந்து கற்றுக்கணும். அதுலேருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுடைய மூளைக்கு தீனி போடுற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும். சும்மா டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இவர்கள் கிடையாது. டைம் பாஸ்ங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு பிடிக்காது, ஒரு ஒரு பயணமே மேற்கொள்கிறாங்க, ஒரு ஒரு ட்ரிப்பு போகிறாங்கன்னா கூட அதில் கூட எதையாவது இவங்க கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ போய் மியூசியம் போகிற ஆட்கள் இருக்காங்கல்ல, மியூசியம் போகிற ஆட்கள் இவங்க, லைப்ரரியில் போய் புக்ஸ் நிறையா படிக்கிற ஆட்கள் இவங்க, சரிங்களா. அதாவது வாழ்க்கையில் வந்து பிரயோஜனமாக இருக்கணும், எது எது பார்த்தாலும் எது செஞ்சாலும் அது பிரயோஜனம் இருக்கணும். ஒரு படமே பார்த்தா கூட அதை வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்க மாட்டாங்க. ஒரு குத்துப்பாட்டு, 4 டான்ஸு, ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இதெல்லாம் இது மாதிரி படம்லாம் போக மாட்டாங்க. கமர்ஷியல் மூவிஸ் பார்க்க மாட்டாங்க. இதே ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்மளதுலேயே வந்து தேசிய விருதுகளுக்கெல்லாம் படங்கள் போகுது இல்லையா, இந்த குற்றம் கடிதல், காக்கா முட்டை மாதிரி படம்லாம் இருக்குல்ல, இது மாதிரியான ஒரு வாழ்வியில் காமிக்கிற படங்களை இவங்க பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி படங்களை தேடி தேடி போய் பார்ப்பாங்க. இந்த புக் ஹவுஸ்கி மாதிரி, நீஷே மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க, ஓஷோ மாதிரியான புத்தகங்களை படிப்பாங்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான புத்தகங்களை படிப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அதுதான் இவங்களுக்கு ஆர்வத்தையும் ஏற்படுத்தும், சரிங்களா. சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு கதை புக் படிக்கிறது, வந்து ஒரு க்ரைம் நாவல் படிக்கிறது, ஒரு இது ஒரு பாட்டு பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, இது மாதிரியான விஷயங்கள், ஒரு படம் பார்க்குறதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. சாதாரண படம் நான் சொல்கிறேன், ஒரு படமே பார்த்தா கூட
ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து இவர் இருக்கார் இல்லையா, தியாகராஜா குமாரராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார், சூப்பர் டிலக்ஸ் ஆரண்யகாண்டம் மாதிரி படம்லாம் எடுத்தார்ல, அது மாதிரி படங்கள்லாம் இவங்க போய் பார்ப்பாங்க. இதே போய் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் மூவி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை அவங்க போய் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இவங்களோட இதில் இருக்காது, விஷ்லிஸ்ட்லேயே இவங்களுக்கு வந்து இருக்காதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தனஸ்தானம், அடுத்து குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நேச்சுரலாகவே அதுங்க 2ஆம் இடத்த பார்த்துடுறாரு, 5ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு, 7ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இப்போ இந்த இந்த பார்வைகள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸாக குடும்பம் லேட்டாக அமையும், குடும்பம் லேட்டாக அமையிறதுனால லேட்டாக தான் குழந்தை பிறக்கும். அடுத்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறப்ப குடும்பத்தையும் பார்த்துறாரு, கலத்திரத்தையும் பார்க்குறாரு, கண்டிப்பாக 32 வயசுக்கு மேலே தான் கல்யாணம், 30 வயசுக்கு மேலே தான் கல்யாண பேச்சே ஆரம்பிக்கும். இவங்களுக்கே முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணமே ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் தான், ஆமாம்ல நமக்கு வயசாகிட்டு போகுது கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணமே வரும். அப்படி இப்படின்னு ஒரு 2.5 வருஷம் மூணு தருவாங்க, ஒரு 32-33 வயசில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது மாதிரியான வாழ்க்கை தான் இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறப்ப வழக்கறிஞர் மாதிரியான தொழில்கள் வந்து இவங்களுக்கு அமையும். 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறப்ப, அதாவது 2-7 அப்படிங்கிற இடத்த பார்க்குறப்ப கூட்டு தொழில்கள் அமையும். கூட்டு தொழில்கள் அது இது எல்லாமே இவங்களுடைய அந்த early 30s சொல்லக்கூடிய அந்த 32-33 வயசில் தான் இவங்களுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்த சனி பார்க்குறப்ப வாக்கு பலிதம் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இது மாதிரி ஆட்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியம், அதாவது அந்த முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவர் வந்து பூர்வீகத்தை விட்டு நகர்ந்தாலும் அந்த சற்றிலான ஒரு விஷயங்கள், அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வம் அப்படிங்கிறதுலாம் என்ன வம்சாவளி கர்மிக் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிற இடத்துல போய் சனி பகவான் ஒரு கர்ம காரகனான ஒரு கிரகம் உட்காரும் பொழுது உட்காந்து தன்னுடைய அந்த ஒரு 10ஆம் பார்வையாக கர்ம பார்வை, 10ஆம் பார்வை தான் வந்து சனி பகவானுக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையை அவங்களுடைய தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த நபர்கள் சொல்லும் விஷயங்கள் பலிதமாகும், இவங்க சொல்கிற விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வழக்கறிஞர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இது மாதிரியான நிலையற்ற ஒரு வருமானம் வரக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க. மாத சம்பளத்திற்கு செல்வதை விட இவர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல், வீட்டில் போர்டு போட்டு உட்காந்துருப்பாங்க, கிளைண்ட்ஸ் வருவாங்க, பிளான் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இது மாதிரியான ஒரு நிலையற்ற வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலை ஏற்படும். ஏன்னா இவங்க வந்து 6ஆம் இடம் தான் வந்து வேலைக்கு போகிறதுங்க, அதாவது ரெகுலராக போய் மாத வருமானம் மாத சம்பளம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அந்த 6க்கு பாவத் பாவம் படி 6க்கு 12ஆம் இடமான 5ஆம் இடத்துல சனி உட்கார்றதுனால இவர்கள் பெரும்பாலும் வேலைக்கு சென்றார்கள்னா அதில் நிலைத்து இருக்க முடியாது, இந்த வேலையை விட்டு வர மாதிரியான நிலை ஏற்படும். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் படிக்கும் பொழுது சுயதொழில், அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ, வக்கீலோ, ஒரு சிவில் இன்ஜினியரோ, ஒரு ஆர்கிடெக்டோ, இது மாதிரி சுயம், அதாவது தன்னை சார்ந்த ஒரு சிறு தொழிலோ, இல்லைனா வந்து ஒரு 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 பிஸ்னஸ், ஒரு கடை வைக்கிறது, ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வைக்கிறது, இல்லை ஒரு கடை வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில் அதை ஏற்றத்தை தரும். அது சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் புளிப்பாணி சித்தர் சொன்ன விஷயங்களையும் கலந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்க பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.